கிரிக்கெட் இஸ் அ ஜென்டில்மேன்ஸ் கேம். அது மட்டும் இல்லை, நம்மள மாதிரி ஹை கிளாஸ் ஜென்டில்மேன்ஸ்க்கு ஒரு செம்ம பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கூட. நம்மளை அடிமையாக வச்சிருந்த வெள்ளக்காரன் சாக்ஸு, ஷூ, தொப்பி, சிகரெட்டு, மயிறு, மட்டன், ரிலாக்ஸ்டாக பேட்டிங் பிடிப்பான். ஆனால் நம்ம மொட்டை வெயிலில் காலில் செருப்பு கூட இல்லாமல் உயிரை கொடுத்து அவனுக்கு பால் போட்டுட்ருக்கோம். அவுட் ஆனாலும் பால் அடிக்க வக்கு இல்லாத அந்த புளுத்தி நம்மளை அடிப்பான். போர் அடிக்கிற வரைக்கும் பேட்டிங் பிடிப்பான். நம்மளும் சொரணே இல்லாமல் பாலை தேடி ஓடி பொறுக்கி அவனுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். வறுமையும் வறட்சியும் தேடலும் தேவையும் தானே அடிமைத்தனத்தோட மூலதனம். அன்னைக்கு பசிக்கு வெள்ளக்காரன்ட்ட அடிமையாக இருந்தவன் இன்னைக்கு பணத்துக்கு கார்பரேட்டை வேலைக்காரனாக இருக்கான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு லீகு, ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு ப்ரைஸு. இட்ஸ் அ ஃபுல்லி ஸ்கிரிப்டட் சர்க்கஸ். இது எல்லாத்துக்கும் டஃபா பெட்டு, பேரி மேட்ச், ஃபேர் பிளே, பெட்வேன்னு பெட்டிங் கம்பெனியே ஸ்பான்சர்ஸ். திருடன் கையில் சாவி கொடுத்தா சிரச்சிட்டா இருப்பான், சிரிச்சுக்கிட்டே மேட்ச் ஃபிக்ஸிங் தான் பண்ணுவான். எல்லா பிளேயர்ஸும் பேஷனோட தான் வராங்க. ஆனால் பேஷனை விட பொண்ணும் பணமும் போதையும் பயமும் ரொம்ப பெருசு. எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவன் நம்ம கண்ட்ரோலில். இதில் சில பிளேயர்ஸ் இருப்பானுங்க நியாயம், நேர்மை, பேஷன்னு, அவனுங்கெல்லாம் அசால்ட்டாக ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அவனோட மொத்த கரியரும் க்ளோஸ். ஸ்பாட் ஃபிக்ஸிங், டாஸ் ஃபிக்ஸிங், மேட்ச் ஃபிக்ஸிங், செஷன் ஃபிக்ஸிங், ஆர்பிட்ரேஜ் ஃபிக்ஸிங்னு ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை லாஸ்ட் பால் வர கொண்டு போகிறதும், ஜெயிக்கவே முடியாத மேட்சை அசால்ட்டாக தட்டி தூக்குறதும், இட்ஸ் அ பில்லியன் டாலர் பியூட்டிஃபுல் பிஸ்னஸ். இந்த மேட்சில் ப்ராஃபிட் 25 crores.